ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெச் தமிழ். நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஈஸியாக எப்படி ஒரு மொபைலை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம், பணம் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சால்ட்ரிங். இப்போ சால்ட்ரிங் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பற்ற வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வயர் சின்னது கட்டாச்சோ, ஒரு ஃபோனில் வந்து மைக்கு வயர் கட்டாச்சோ இல்லை பிடுங்கிச்சோ, இல்லை ஒரு ஸ்பீக்கருக்கு லைன் வந்து நம்ம பிடுங்கிச்சோ, எதுனாலும் நம்ம பற்ற வைக்கிறதுன்னு சொல்லுவோம். சால்ட்ரிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ஹீட்டாகவும், சால்ட்ரிங் பார்த்துருப்பீங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, என் வச்சு கூட யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்படி நம்ம சால்ட்ரிங் அப்படின்னு நம்ம காசு போட்டு வாங்குறப்ப நம்ம சூஸ் பண்ணிக்கணும் நம்மளுக்கு எந்த மாதிரி சால்ட்ரிங் அப்படின்ட்டு. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 100 ருபீஸுக்குள்ளதான் இப்போ நிறைய சால்ட்ரிங் இருக்குது. அப்படி சால்ட்ரிங்னா சில அதில் வந்து அமைஞ்சிக்கிச்சுன்னா பரவாயில்ல, அப்படி அமையலைன்னு வைங்க. இப்போ சால்ட்ரிங்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப செலாகுதுன்னு பார்த்தீங்கன்னா சம்கோன்ற பிராண்டடு சால்ட்ரிங் தான் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு. அதுலேயே கூட இப்போ எப்படின்னா இப்போ ஒரு ஓல்டு மாடல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, எலமெண்ட் சால்ட்ரிங்குள்ளே சால்ட்ரிங்கு இயங்குறதுக்கு அந்த சால்ட்ரிங் ஹீட் ஆகிறதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்னு சொல்லுவாங்க. எலமெண்ட்லாம் நீங்கள் ஆடி ரொம்ப சர்க்யூட் அந்த மாதிரிலாம் யோசிக்கணும்னா ஒரு நிக்ரோம் வயர் தான் வந்து ஹீட் அதாவது நீக்கிரம் வயரில் வந்து நீங்கள் கரண்ட் கொடுக்கும்போது, ஒரு டிசினால் கொஞ்சம் சின்ன நீக்கிரம் வயர், ஏசினால் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி நீக்கிரம் வயர். இந்த நீக்கிரம் வயரை வந்து நீங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி டிசினால் கம்மியாக, ஏசினால் அதிகமாகச்சு, இந்த கரண்ட்டை கொடுக்கும்போது அந்த நீக்கிரம் வயர் ஹீட் ஆகும். இந்த நீக்கிரம் வயர் ஹீட் ஆகும்போது தான் உங்களுக்கு பற்ற வைக்கிறது எல்லாமே. இது ஃபுல்லாக வந்து பற்ற வைக்கிறது முனியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து காப்பர். நான் உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க, நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுலேயே வந்து இந்த கைப்பிடி மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ கலரில் வர மாதிரி சால்ட்ரிங்ஸ் இப்போ ஜாஸ்தியாக சீலிங்கில் இருக்குது. இது வாங்குறது நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன், வாங்கலாம், நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க வாங்கலாம். இது நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ சால்ட்ரிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தெரியாதவங்க யாருமே இல்லை. சால்ட்ரிங் மொபைலுக்கோ இல்லை ஒரு சின்ன ஒரு ஆம்பிளிஃபையர் ஏதோ சின்ன சின்ன வேலை, எப்படி சொல்கிறது, இந்த எலக்ட்ரானிக்ஸ் பற்றி வேலை ஒரு தெரியாதவங்க கூட இப்போ சால்ட்ரிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சின்ன வயர் தானே நம்மளே பற்ற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா ரொம்ப விலை மலிவு அப்போ கிடைக்குது. இப்போ இந்த மாடலாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா 100 ரூபா 120 ரூபா இந்த ரேஞ்சில் தான் வருது. இந்த மாதிரி சால்ட்ரிங்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஆனால் பட் என்ன, நம்ம சூஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது. இதில் வந்து நம்ம விலை சீப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம போட்டு வாங்கினோன்னா அடிக்கடி இந்த சால்ட்ரிங்லாம் போயிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா எலமெண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், எலமெண்ட் வந்து நிக்ரோம் வயர் வந்து நல்லா சுற்றிருப்பாங்க. இந்த மாதிரி சால்ட்ரிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த சில்வர் டியூப் அந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைப்பு தான் வந்து உங்களுக்கு இருக்க ஒன்று சொன்னால் ப்ரஷ் டூல் ஆன் பண்ணி ப்ரஷ் டூல் இதோ இந்த இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கரெக்டாக. இப்போ நான் இந்த பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் வரேன் நான் இந்த மட்டிக்கு மாதிரி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மாவு, ஒரு மாவு மாதிரியான நிக்ரோம் வயரை வந்து ஒரு ரோல் மாதிரி சுற்றி மாவு மாதிரி ஒரு பொருளை வந்து அது ஃபுல்லாக அந்த அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஏரியல் மாதிரி வரும் ஆண்டனா. அந்த ஓல்டு மாடல் ரேடியோலாம் பார்த்திங்கன்னா ஏரியல் வாங்க ஆண்டனா இருக்கும், அந்த ஆண்டனா மாதிரி கொஞ்சம் ஆனால் சைஸ் பெருசு, அதுக்குள்ளே நிக்ரோம் வயர் அவ்வளோ சின்னதாக அந்த 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 பைப்புக்குள்ளே போகிற மாதிரி நம்ம நிக்ரோம் வயரை போட்டு அதை சுற்றி மாவு தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த மாவு அப்ளை பண்ணிருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் சால்ட்ரிங்கை வந்து வயரை பார்த்தீங்களா, இந்த வயரை வந்து நான் டிக் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ நான் இது பண்ணியிருக்கேன், சாரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் டிக் பண்ணியிருப்பேன் இந்த வயர் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் சால்ட்ரிங்கை வந்து ஒரே மாதிரி வைக்கணும், மாதிரி மாதிரி வைப்போம் நம்ம, அது நம்ம அவசரத்தில் சொல்ல முடியாது மாதிரி மாதிரி நானாக இருந்தாலும் மாதிரி மாதிரி தான். இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே வந்து வயர் வந்து அப்படியே பின்னுது, பின்னதுனால அப்படின்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அந்த டியூபுக்குள்ளே வந்து நிக்ரோம் வயர் வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ்லாம் வரும், சால்ட்ரிங்க்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம், ரொம்ப குட்டி ஏரியல்,
அந்த ஆண்டனா சொன்னேன் பார்த்தீங்களா, அது அந்த ஹோல்குள்ளே போகுது, ஏன்னா அது நிக்ரோம் ஒயர், அதை சுற்றி மாவு, அதனால் அப்படியே கட் ஆகிடுது. கட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த காப்பர், இது வந்து ஒரு காப்பர் நான் இப்போ டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது தனியாக நம்ம இது வந்து டிப்னு சொல்லுவாங்க, சால்ட்ரிங் டிப், இது தனியாக நம்ம கழட்டிக்கலாம் வெளியே, விலையிலையும் கிடைக்கும் வெளியே, இது வந்து தேஞ்சு போச்சுன்னா, இது வந்து ஒரு ஃபுல் காப்பர் தேஞ்சு போச்சுன்னா நம்ம வேறு வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதனால் எனக்கு ரொம்ப கட் ஆகிடுது, அதனால் வந்து இது வந்து பார்க்கவும் ஸ்டைலாக இருக்குது, ரொம்ப சீப்பாக இருக்குன்ட்டு போட்டு இந்த மாதிரி வாங்குகிறோம். வாங்கினா நானும் கிட்டத்தட்ட பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வச்சிருக்கிறது இதே மாதிரி ஒரு மாடல் வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 7வது சால்ரிங்கோ 8வது சால்ரிங்கோ 1 இயருக்குள்ளே. இது பார்த்திங்கன்னா இப்போ இதுவும் போச்சு போயிடுச்சு, இதுவும் இந்த மாதிரி சால்ரிங்லாம் சூஸ் பண்ணும்போது அமைஞ்சிக்கிட்டால் பரவாயில்ல, அமையும் போது சூஸ் பண்ணும், சூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் நல்லதாக பார்த்து பிராண்டடாக பார்த்து சூஸ் பண்ணலாம், சிலது அமைஞ்சிக்கிச்சுன்னா அவ்வளோதான். இப்போ இந்த சால்ரிங்லாம் பார்த்திங்கன்னா இதில் டைப்பே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃப்ளக் பாயிண்ட் பார்த்தீங்களா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து செல்ஃபோன் சர்வீஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, இந்த இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க, ஆனால் செல்ஃபோன் சர்வீஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான இது. ஆனால் கொஞ்சம் விலை போட்டு வாங்கணும், விலை போட்டு வாங்கினா கொஞ்சம் காசு கூட போட்டு வாங்கினா நல்லாயிருக்கும், நல்லா லாங் லைஃப் வரும். இதெல்லாம் வந்து இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, சீப் பண்ண ரொம்ப வில சீப்பு. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் நம்ம பிராண்டெல்லாம் அந்த கம்பெனிலாம் நமக்கு ஒரே சொல்ல முடியாதுங்க, நம்ம வச்சுக்கிறது தான் சரிங்களா. இப்போ வந்து சால்ரிங் வந்து சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க, நானும் இதுக்கு தனியாக ஒரு ரிசர்ச்சே பண்ணிட்டேன். சில பேர் என்ன சொல்கிறாங்க, சால்ரிங் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி, அப்போ தான் உங்களுக்கு சால்ரிங் லாங் லைஃபுக்கு வரும். பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம சால்ரிங்கே யூஸ் பண்ணும்போது தான் நம்ம பெஸ்ட் யூஸ் பண்ண முடியும், நம்மளுடைய பெஸ்ட்லேயே சால்ரிங்கை போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, எந்த யூஸும் இல்லாதப்ப. சில பேர் சொல்கிறாங்க சால்ரிங் லிட்டு, அந்த சால்ரிங் வயருக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த காப்பர் அதை தொட்டுகிட்டே இருந்தால் தான் போகும் அப்படின்றாங்க, அந்த மாதிரி தொட்டுகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு லாங் லைஃபுக்கு வரும் அப்படின்றாங்க. சரி நான் தான் அந்த சொல்கிறேன், லாங் லைஃபுக்கு வரும் அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, இது தனியாகவே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 இயராகவே ரிசர்ச்சே பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் ப்ராண்டு மட்டும் நீங்கள் பார்க்கும்போது ஸ்டைலிஷாக இருக்குது, லுக்காக இருக்குன்னு பார்த்து வாங்காதீங்க. இந்த சால்ரிங்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து இப்போ நல்லா பிராண்டட்லாம் கிடைக்குது, இதோட விலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப் தான், ஆனால் நல்லா செல்ஃபோன் சர்வீஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போட்டோம் ஆஃப் பண்ணோம் அந்த மாதிரி நல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது மெலிசா வேறு இருக்கா, இதோட இதை பார்த்தீங்கன்னு வைங்களேன், நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதோட பார்த்திங்கன்னா ஏரியல் மாதிரி ரொம்ப நைஸான வரல, கொஞ்சம் மந்தமாக வருது, கொஞ்சம் நல்லா உழைக்குது. இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன், இதுவும் நல்லா தான் இருக்குது, ரெண்டு ஒன்று தான். இது பார்த்திங்களா, இது வந்து ஓல்டு மாடலுங்க, இதுவும் ஓல்டு மாடல் சால்ரிங். இதெல்லாம் நம்ம மொபைல் சர்வீஸ் யூஸ் பண்ணுறது, இது வந்து டிசி அதனால் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் ஓல்டு மாடல். இதுவும் பிராண்டட பார்த்து வாங்கணும், லுக்காக பார்த்து வாங்காதீங்க, இதெல்லாம் இதெல்லாம் செம்ம சால்ரிங், இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் ஆ இதுதான் ஓல்டு மாடல் சால்ரிங், இதை அடிச்சு ஆளே இல்லைங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னு வைங்களேன், எப்படியும் இதுக்கு நான் 100க்கு சாரி இதுக்கு வந்து எப்படி நான் 89 கொடுப்பேன் 100க்கு. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது 10 வருஷம் ஆனால் அப்படியே இருக்கும் இந்த சால்ரிங். இந்த சால்ரிங்லாம் 98 90 அந்த காலத்துலலாம் நான் பிறந்த அந்த காலகட்டத்தில் கிடச்சிட்டு இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் லாங் லைஃப் வரும், இதோட விலை இப்போ கூட இந்த மார்க்கெட்டில் கிடைக்குது. ஆனால் இந்த மாதிரி பிளேவுட் இப்போ பார்த்தீங்கன்னா, இது நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நான் இப்போ டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது வந்து ஹேண்ட் பேர், அந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வுட்டில் கொடுத்துருக்காங்க, எப்போ வரலாம் பிளாஸ்டிக் தான், ஆனால் பட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சால்ரிங் நீங்கள் சூஸ் பண்ணும்போது இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ், இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சால்ரிங் யூஸ் பண்ணும்போது இது வந்து லுக்காக இல்லை, அதாவது நான் சொன்ன இந்த பழைய மாடல் இந்த சால்ரிங் வந்து லுக்காக இல்லைன்னு மட்டும் யோசிக்காங்க, இது லாங் லைஃப் வரும். உங்களுக்கு இந்த டிப்பு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், ஷார்ப்பாக இல்லாமல். அதை நீங்கள் சும்மா அந்த எம்ரி ஷீட்டு சால்ட் பேப்பரை வச்சு நீங்கள் நல்லா ஷார்ப்பாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், லாங் லைஃபுக்கு வரும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான், அதுக்கு தனியாக ஒரு ரிசர்ச்சே பண்ணிட்டேன், என்னோடய கருத்து கணிப்பு இதுதான். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் சால்ரிங் வாங்க போகிறோன்னா எந்த மாதிரி சால்ரிங் வாங்க போகிறீங்க, நீங்கள் சால்ரிங் வாங்க போகிறதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த கருத்து கணிப்பை மனசில் கொஞ்சமாக வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நான் சொன்ன அந்த சால்ரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு விலை ஜாஸ்தியாக அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, விலை ஜாஸ்தினா ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்க. இது வந்து ஒரு நான் இந்த மாதிரி நார்மலாக காமனாக விற்கிறது வந்து 80 ரூபா அப்படின்னா அது வந்து ஒரு 150 ரூபாய் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் இதே ஹோல்சேல்கிட்ட போனீங்கன்னு வைங்களா, 80 ரூபாய்க்கு விற்கிற அந்த சால்ரிங் வந்து கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு கிடைக்கும். நான் சொன்ன அந்த 150 ரூபா சால்ரிங் வந்து 100 ரூபாய்க்கே கிடைக்கலாம் பிராண்டட். இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க, இதுக்கு தேவையில்லாமல் சும்மா வாங்கிட்டு நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இந்த மாதிரி சால்ரிங் வாங்கி வாங்கி வேஸ்ட்டாகவே போயிட்டுருந்துச்சு, அதனால தான் இப்போ இந்த பழசு ஓல்டு மாடல் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் பிகினஸில் ஒரு அது வந்து லுக்கு இல்லை எனக்கு பிடிக்கல, வாங்கி போட்டேன் இன்னும் வரைக்கும் இருக்குது அந்த சால்ரிங் சரிங்களா. நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி வாங்குறீங்க, வாங்கிட்டு நீங்கள் வாங்குகிற சால்ரிங் எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சால்ரிங் வாங்க போகிறேன், சால்ரிங் யூஸ் பண்ண போகிறேன் பிகினஸ்க்கு.
இந்த வீடியோ அப்படி உபயோகமாக இருந்தால் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.